நமஸ்கார நேயர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கேது தசை காலகட்டங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசை வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஆசை வைக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் ஆசைப்படக்கூடியவர். அதனால தான் ராகு தசை காலகட்டங்களில் திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம், மன யோகம், வாகன யோகம் எல்லாமே நிறையா பேர் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து அவங்கவுங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் கேது தசை காலகட்டங்களில் நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயங்கள்ல நம்ம ஆசைப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேது திசை, அந்த கேது புக்தி வர காலகட்டங்களில் யாரும் பண்ண மாட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி மெயினாக பார்த்தோம் அப்படின்னா திருமணம், திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகமாக இருக்கட்டும், பெண் ஜாதகமாக இருக்கட்டும், யாருக்காவது ஒருத்தருக்கு கேதுவோட திசையோ இல்லை கேதுவோட புக்தியோ நடக்கிறது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த காலகட்டங்களில் திருமணம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதை வந்து யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. காரணம் ஏன் அப்படின்னா, கேதுங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சன்னியாசி மாதிரி. அதனால தான் மகான்கள் ஜாதகத்தில் கேதுவோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த கேது திசை ஒருத்தருக்கு உள்ளே வருது அப்படின்னா அவங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, யதார்த்தமாக அவங்க யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை அவங்க அப்படியே பண்ணியிருந்தால் போதும். எதுவும் ஒரு பெரிய விஷயத்தில் ஆசை வைக்க வேண்டாம், பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அதை தவிர யாருக்கும் வந்து கையெழுத்து இந்த மாதிரி ஷூரிட்டிலாம் கேது திசை காலகட்டத்தில் போட வேண்டாம். அதை தவிர உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தணும். அந்த கேது திசை உள்ள வருதுனாலே நம்மளை வந்து உடம்புல வந்து கொஞ்சம் உபாதைகள்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் டைம் சாப்பிடணும், கரெக்ட் டைம் தூங்கணும். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னெசரியாக வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. ஒரு கூட்டமாக ஒரு பத்து பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஒப்பீனியன் அங்கே போய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இந்த கேது திசை கேது புக்தி காலகட்டங்களில் நம்ம தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கேது திசைங்கிறது ஸ்பேன் ஆஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி தான், வெறும் 7 வருஷம் தான். ஆனால் அந்த 7 வருஷத்தில் நம்மளை கேது பகவான் படாத பாடுபடுத்தி எடுத்துருவார். அப்படிங்கும் போது இந்த கேது திசையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேது திசையில் நம்ம விநாயகரை டெய்லி கும்பிட்டு வரணும். அதை விடவே கூடாது. முடிஞ்சதுன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம கையால் வெத்தலை, அதாவது ஒரு வெத்தலை ஒரு பாக்கு, அதை வந்து வச்சு அது மாதிரி 27 வெத்தலை 27 பாக்கு அதை வந்து ஒரு மாலையாக தொடுத்து கேது விநாயகருக்கு வந்து நம்ம வந்து மாலையை வந்து போட்டுட்டு நம்ம விளக்கேற்றி கும்பிட்டு வரணும். இந்த கேது திசை காலகட்டங்களில் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த கேதுவோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அது தவிர கேதுவோட உக்கிரகம் குறைஞ்சு நமக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் நடக்காது. இதை வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம், ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அதை தவிர கேது பகவான், கேது பகவானோட காயத்ரி டெய்லி முடிஞ்சுன்னா சொல்லிட்டு வர்றது ரொம்ப சாலச்சிறந்த பரிகாரமாகும். என்ன ஒன்றுனா, ஒரு பெரிய முயற்சிகள் எதுவும் இந்த கேது திசையில் பண்ணுறதை தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர பெரிய சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த கேது திசை கேது புக்தி தாண்டுற வரைக்கும் தள்ளி போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. நேர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.